வெல்கம் டு மை சேனல் ஆதி தமிழா. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கொரோனா கேசஸ் எண்ணிக்கை எத்தனை, அது மட்டும் இல்லாமல் கொரோனா வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த கொரோனா வேக்சினை நம்ம போட்டுக்கலாமா வேணாமா, போட்டுக்கிட்டால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பல பேர் வந்து இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆக்சிஜன் இல்லாமல் பல பேர் இறந்து போகிறாங்க. இதை வந்து தீர்வுக்கான கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இதே கொரோனா நிலைமை நீடித்தால் அடுத்து லாக்டவுன் போட சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டு தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் லாக்டவுன், இந்த வார்த்தையை கேட்டால் உங்களுக்குலாம் பயமாக இருக்குல்ல. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலக நாடுகளையும் தாண்டி அதிக நாட்டில் வந்து கொரோனா கேசஸ் இருந்தாலும், ஆனால் இந்தியா வந்து இன்றைக்கி குறிப்பாக வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் தான் கொரோனா கேசஸ் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் பேரழிவை உண்டாக்கும், அதுக்கு இந்தியா ஒரு சான்றாக விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து கவலைக்கிடமாக அளிக்குதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எல்லா நாட்டும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இன்றைக்கி உலகத்திலே அதிகமாக வந்து முதல் முறையாக கொரோனா வந்து உருவான இடம் சீனா. இன்றைக்கி சீனா நம்ம நாட்டை பார்த்து சொல்லுது, இந்தியாவில் வந்து கொரோனா கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியா சீனா வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸும் சரி, அந்த நாட்டோட பிரதமர் வந்து இந்தியா வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு கொரோனா கேசஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவில் ஒரே நாளைக்கு எத்தனை பேர் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 346,786 பேர் இன்றைக்கி ஒரே நாளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் மொத்த கேசஸ் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 16.3 மில்லியன் கேசஸ் வந்து மொத்த எண்ணிக்கையாக கருதப்படுது. அதையும் தாண்டி இன்றைக்கி எத்தனை பேர் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்லேருந்து 13.6 மில்லியன் பேர் இந்த வீட்டு ரெக்கவர் ஆகி வெளியே போயிருக்காங்க. இதில் ஒரே நாளில் இது என்ன பார்த்தீங்கன்னா, மொத்தம் இறப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து 187,000 பேர் மொத்தம் இறந்துருக்காங்க. இந்தியா மட்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டை வெட்டிட்டேன்னு கேட்குறேன், தமிழ்நாட்டை இல்லைங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேயே சரி அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13,776 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இன்றைக்கி எத்தனை பேர் ரெக்கவர் ஆகி வெளியே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8,078 பேர் இன்றைக்கி வெளியே போயிருக்காங்க. இதில் உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து 78 பேர் உயிரிழந்திருக்காங்க. மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தி அடைந்து அனைவருக்குமே கொரோனா வேக்சின் போட சொல்லி கட்டாயமாக சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டேட்லேருந்து. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கொரோனா வேக்சின் வந்து உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் போடப்படுது. ஸோ இதில் இந்த கொரோனா வேக்சின் போடும்போது ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டாலோ, ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ எங்களிடம் வந்து நஷ்ட ஈடு கேட்கக்கூடாது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரண்டியுமே கொடுக்கல. ஸோ இவங்க இப்படி சொல்லும்போது இந்த கொரோனா வேக்சினை வந்து நம்ம போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு சமயம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொரோனா வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருந்தாலும் சரி, வேறு எதாவது டேப்லெட் போடுறவங்க இதாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு செக்அப் பண்ணிவிட்டு வந்து இந்த இன்ஜெக்ஷனை போட பாருங்கள். உலக நாடுகளை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொரோனா வேக்சினை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம நாட்டில் வந்து இருக்கிற மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகன்றதுனால ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட செக் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் கொரோனா இன்ஜெக்ஷன் போடணுமா வேணாமா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊசி போகிறது உங்களோட விருப்பம். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து மூச்சுத்திறனாளால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஆக்சிஜன் கிடைக்காமல் நிறைய பேர் இறந்து போயிறாங்க. மகாராஷ்டிராவிலும் நாசிக் என்ற மருத்துவமனையில் ஆக்சிஜன் விநியோகம் பாதிக்கப்பட்டதுனால வந்து கிட்டத்தட்ட 20 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால 200 பேருக்கு மேலே இறக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இந்த கொரோனானால் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா 108, அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 900 அழைப்புகள் வரதான் நமக்கு தகவல் வந்திருக்கு. நாட்டில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தயாரிக்க ரெடி பண்ணுறாங்க. ஒரு நிமிடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 150 லிட்டர் ஆக்சிஜன் தயாரிக்க ரெடி பண்ணுறாங்க. தமிழகத்தில் 400,000 கொரோனா இன்ஜெக்ஷன் வேக்சின் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து கொரோனா இன்ஜெக்ஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னோடய கருத்துப்படி நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் ஏற்படும் மோசமான பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இதை நான் அச்சுறுத்துவதாக கூறவில்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
லாக்டவுன் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போடுறதா சொல்லியிருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா அதிகரிக்கிறதுனால வந்து 2 days லாக்டவுன் போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 days வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நியூஸ் ரீசெண்டாக வந்து அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 days லாக்டவுன் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் லாக்டவுன் கடைப்பிடிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதிர்வரும் காலங்களில் வந்து நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து முழு லாக்டவுன் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் முழு லாக்டவுன் போட சான்சஸ் இருக்குது. ஏன்னா மே மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து அதிகரிக்க நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால முழு லாக்டவுன் போட அதிகபட்சம் 90% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் கொரோனா ஊசி போடுறது உங்கள் விருப்பம். ஸோ நம்ம வீட்டில் நம்ம பி சேஃப் பி ஹோம். ஸோ நம்ம வீட்டில் நாமளே இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ மற்ற வந்து சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி, ஸோ அதிகமாக வெளியே போகிறத தவிர்த்து, ஸோ ஏதோ இம்பார்ட்டண்ட் காரியமாக அப்போ மட்டும் வெளியே போங்க. ஸோ அதிகமாக மேக்ஸிமம் வெளியே போகாதீங்க. முக்கியமாக சிட்டி சைடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ரிலேட்டிவ் வீட்டு போகிறத மேக்ஸிமம் தவிர்க்க பாருங்கள். ஸோ அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்கள மேக்ஸிமம் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள்.